மறுபடியும் நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னுங்கிற ரஜினி பட டயலாக் மாதிரி தான் இப்போது கொரோனா அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படிங்கிறது உலக மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக மறுபடியும் மாறிப்போச்சு. அப்போ ஏற்கனவே தடுப்பூசி போட்டவங்கள்லாம் நாங்கள்லாம் இனிமேல் தடுப்பூசி போட தேவையில்லை, எங்களுக்கெல்லாம் எந்த விதமான பயமும் இல்லைல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வரக்கூடிய கொரோனாங்கிறது புதிய வகை கொரோனா பாதிப்பு. ஒமைக்ரானில் BF7, ஏற்கனவே BF12 அப்படிங்கிறது பெரிய அளவில் தாக்கம் இல்லாமல் இருந்தது. BF7 அப்படிங்கிற அந்த புதிய வகை ஒமைக்ரான் தொற்று அப்படிங்கிறது இன்றைக்கி வேர்ல்டில் சைனாவில் பெரிய அளவில் அந்த நாட்டையே வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கு. சைனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிறதுனால நமக்கு அடுத்து தொற்று அபாயம் இருக்குது அப்படின்னு பெரிய அளவில் பேசப்படுது. தினசரி சைனாவில் மட்டும் 10 லட்சம் பேர் வந்து கொரோனாவால் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் வந்து சைனா மருத்துவர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார், சீன மொழியில் போட்டிருந்தார். அப்போ பெரிய அளவில் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல. அடுத்து உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த BF7 அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத 2 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தார். ஆனால் நம்ம யாருக்குமே அது பெருசாகவே தெரியல. இன்றைக்கி தேதிக்கு வந்து சைனாவில் வந்து பெரிய அளவிலான போராட்டங்கள்லாம் நடந்துச்சு, கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி. அதை நம்ம பிரசாத் சிக்னேச்சர் பெரிய அளவில் கவர் பண்ணி போட்டிருந்தோம். ஆனால் அதெல்லாம் யாரும் அப்போ கண்டுக்கல. ஆனால் அந்த போராட்டம் நிகழ்ந்த நிகழ்வு எதுக்காக நடந்தது அப்படிங்கிறதையும் போட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த தளர்வு அறிவிக்கணும் அப்படின்னு மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம், தளர்வு அறிவிச்சாங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தொடர்பாகவும் போட்டிருந்தோம். இந்த ஒமைக்ரான் அப்படிங்கிற அந்த திரிபுனால தான் இன்றைக்கி பெரிய அளவிலான சிக்கலுக்கு உள்ளாயிருக்கு இந்த சைனா. இந்த சைனாவில் பெரிய அளவில் வைரஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு அறிவிப்பு ஒன்று வருது. சைனா தான் வந்து கொரோனாவை வந்து உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தினது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மனிதன் உருவாக்கின ஒரு இது தான், அது இயற்கையாக உருவாகலை, மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ் தான் கொரோனா அப்படிங்கிறது. இது சைனாவில் இருந்து தான் வந்தது அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த அறிவிப்பு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் சீனாவில் வந்து மக்கள் வந்து ஜி ஜின்பிங்க்கு எதிராக பெரிய அளவில் போராட்டத்திலலாம் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான் இன்றைக்கி தேதிக்கு வந்து பெரிய அளவிலான ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட வந்து ஷார்ட்ஸ் அடிப்படையில் வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் மக்களுக்கு அந்தளவுக்கு பெரியதாக இல்லை. இப்போ கடந்த 2 நாட்களாக இதை பற்றின பேசுபொருளாக மாறியிருக்கு, ஒமைக்ரான் BF7 அப்படிங்கிறது. சரி, இந்த ஒமைக்ரான் BF7 அப்படிங்கிறது சைனாவில் வந்து இவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் பேர் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்களாமே, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையே வந்து பார்த்திங்கன்னா 140-160 கோடி மக்கள் இருப்பாங்க. இந்தியாவினுடைய மக்கள் தொகைங்கிறது 120-140 அப்படிங்கிற ஆவரேஜ் இஷ்யூவில் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சைனாவுக்கு அடுத்து பெரிய கண்ட்ரிங்கிறது இந்தியா தான். இந்தியாவில் வந்து பெரிய அளவில் கொரோனா தொற்று பரவ ஆரம்பித்தது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள்னால் வேர்ல்டு ஃபுல்லாக பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும். ஏன்னா இந்தியர்கள் உலகம் முழுவதும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு வந்து நம்முடைய அரசு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சைனாவிலேருந்து வரக்கூடிய எல்லா மக்களையுமே வந்து கொரோனா பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் சைனாவிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கொரோனா பரிசோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அரசினுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது தவறானது. அப்போ அமெரிக்காவிலேருந்து வர்றவங்க சைனா வழியாக வந்தால் பிரச்சனை இல்லையா? அப்போ பின்லாண்ட்லேருந்து ஒருத்தன் வர்றவன் வந்து பார்த்திங்கன்னா சைனாவிலேருந்து பின்லாந்து போய் பின்லாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு வந்தால் அது ப்ராப்ளம் இல்லையா? ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியிலிருந்தும் இந்தியாவுக்குள்ளே நுழையக்கூடிய ஏர்போர்ட்ஸ் அண்டு ரோட் சைட்லேருந்து வரக்கூடிய எல்லா வாகனங்களும் இருந்து வரக்கூடிய வெளிநாட்டவர்களையும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களையும் சோதனையை பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. இதை செய்யாமல் விட்டதோட விளைவு தான் கடந்த ஆண்டுகளில் 1, 2, 3 அலைகள் வந்து பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துது. இப்படி வந்து 4வது அலையாகவும் அடுத்து வரப்போகுது. இன்ன வரைக்கும் கொரோனாவுக்கான மருந்து கண்டுபிடிக்காமல் தடுக்கிறதுக்கான ஊசியை மட்டும் கொடுத்தாங்க. சரி, தடுப்பூசிலாம் நம்ம போட்டோமே, 2 டோஸ் தடுப்பூசி போட்டிருக்கோம், நான் பூஸ்டர் தடுப்பூசிலாம் போட்டிருக்கேன், அதுவும் பூஸ்டரில் 2 போட்டிருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் பெருமை பேத்திக்கலாம் முடியாது. கண்டிப்பாக ஒமைக்ரான் BF7 அப்படிங்கிறது மனிதர்களை கட்டாயமாக தாக்கும். இதன் மூலிமா பெரிய அளவிலான இறப்பு நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கைப்படுத்தியிருக்கு. ஏங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, அப்படிப்பட்ட ஒரு கொரோனா வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இப்போ எங்கெங்கே யாருக்கு வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, குஜராத்லேயும் ஒரிசாலையும் மொத்தம் 3 பேருக்கு இந்தியாவில் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் வந்து அப்போ கொரோனா எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இங்கே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. குறிப்பாக இந்த வகையான இந்த BF7 கொரோனாவை பொறுத்தளவில் வந்திருக்கிறத வந்து நம்ம உடல் சோர்வு மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. மூட்டில் வந்து பெரிய அளவில் வலி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 2 அறிகுறிகள் தான் மெயினான அறிகுறி.
சரி, அப்போது காய்ச்சல் வந்தால் அறிகுறி கிடையாதா, ஜலதோஷம் வந்தால் அறிகுறி கிடையாதா, தலைவலிச்சா அறிகுறி கிடையாதா, வயிற்றால் போச்சுதுன்னா அறிகுறி கிடையாதா, வயிற்றுப்போக்கு போச்சுன்னா அறிகுறி கிடையாதா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குல்ல. இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னென்னு பதில் சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் சைடு அறிகுறிகள் தான். மெயினான அறிகுறின்னு சொல்கிறது டோட்டலாக உடல் வந்து சோர்வாயிடும், உங்களால் எந்திரிச்சு நடக்க முடியாது, முடக்கி போட்டது மாதிரி இருக்கும், மூட்டில் வந்து பயங்கரமாக வலி இருக்கும். இந்த ரெண்டு அறிகுறிகள்லாம் இன்றைக்கு தேதிக்கு வந்து இருக்கக்கூடிய மருத்துவர்கள்ட்ட கிளியர் கட்டாக விசாரித்தது வரைக்கும் இதை தான் சொல்கிறாங்க. காய்ச்சல் வந்தாலும் சரி, ஜலதோஷம் வந்தாலும் சரி, மருத்துவர்கள் எப்படி போய் பார்க்குறோமோ அது வந்தாலே அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, போய் கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு. எப்படி பழைய பீரியடில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மருத்துவர்கள் அறிவுரை சொன்னாங்களோ, ஃபோன்லேயே நேரில் கூட பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரியான சூழல் வந்து மறுபடியும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பெரிய அளவிலான அச்சம் இருக்குது. பிரதமர் தலைமையில் மீட்டிங் நடக்குது, எய்ம்ஸ் மருத்துவர்கள் பங்கேற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் மன்சுக் மாண்டவியா கலந்துக்கிறாரு, செயலாளர் கலந்துக்கிறாரு. இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சுகாதார அமைச்சகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளும் அதில் கலந்துக்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட டாக்டர்களும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்க. இதில் முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, அனைவருக்கும் மாஸ்க் அப்படிங்கிறது இங்கே கட்டாயம் அப்படிங்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் மாஸ்க்குக்கான தளர்வு இல்லை அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் சொல்லியிருந்தாலும், மா சுப்பிரமணியன் சொல்லியிருந்தாலும், நம்ம தெருக்களில் நம்ம போகும்போது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம், இப்போ மாஸ்க்கு யாருமே போடுறதில்ல. இனிமேல் நாளையிலேருந்து வந்து எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு போகிறதும் கட்டாயம். ஸோ மாஸ்க் போடலைன்னா ஃபைன் அப்படிங்கிறதும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே மாஸ்க் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இனிமேல் மறுபடியும் நம்முடைய மூக்கையும் வாயையும் பொத்தி கொண்டு ஊருக்குள் நடமாட வேண்டிய காலகட்டம் மறுபடியும் வரப்போகுது. லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அடுத்தடுத்த நாட்களில் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மறுபடியும் மூட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்தது அப்படின்னா, பெரிய அளவிலான சிக்கல் வந்து நம்ம மக்களுக்கு இருக்கும். அது யதார்த்தமான உண்மை தான். சைனாவில் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் இயங்கலை, 2வது லாக்டவுன் போட்டிருக்காங்க. அங்கே வந்து பெரிய அளவில் மக்கள் வந்து முடங்கி போயிருக்காங்க, தொழில் வந்து முடங்கி போயிருக்கு, வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏற்றுமதி நலிவடைந்திருக்கு, உற்பத்தி பொருட்கள் தேக்கமாயிருக்கு, உற்பத்தி செய்ய முடியாமல் மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து சைனாவை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாமே இயற்கையை தாண்டி நான் புதுசாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன சைனாவால் வந்த விளைவு. இப்போது இன்றைக்கி உலக மக்கள் தொகையில் 700-800 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெரிய அளவிலான பாதிப்பு கொடுத்துருக்கு சைனாவினுடைய புதிய முயற்சிங்கிறது. கடந்த 3 ஆண்டுகளாக மட்டுமல்லாமல் புதிய வகை கொரோனாவாக அது மாறிக்கிட்டே இருக்குது. இப்படி மாறக்கூடிய அந்த வைரஸுக்கு எதிராக ஒரு தடுப்பூசி கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. 2வது, அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வழியையும் நம்மளால் கண்டறிய முடியல. இப்படித்தான் இருக்குது நம்முடைய அறிவியல் உலகம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம் அடுத்து அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வெளியில் போகும்போது கட்டாயமாக மாஸ்க் போட்டுக்கோங்க. நம்முடைய அரசு வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மாஸ்க்கு கட்டாயம்ங்கிற முதற்கட்ட அறிவிப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. இனிமேல் வந்து கடன் வாங்கின நபர்களாகட்டும், இனிமேல் கடன் வாங்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இஎம்ஐ இஎம்ஐயால் மாதம் மாதம் பாதிக்கப்படக்கூடிய நபர்களும் இருக்காங்க. சரிவர வந்து கம்பெனிஸில் வந்து சம்பளம் போடாத நபர்களும் இருக்காங்க. சில கம்பெனிஸ் வந்து முதலாளிகள் பாதிக்கப்பட்டாலும் தொழிலாளர்களை வந்து நசுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தொடர்ந்து சம்பளத்தை வந்து கொடுத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை மறுபடியும் பழைய நிலைமைக்கு நம்ம எல்லாம் வீட்டுக்குள் முடங்கி அவங்கவுங்க வந்து பார்த்திங்கன்னா பழைய விளையாட்டு முறைகளுக்கு நகரக்கூடிய காலகட்டங்களும் வரக்கூடிய நிகழ்வுகள் தான் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு தருணத்தில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஃப்ளைட்ஸில் போகக்கூடிய நபர்கள் மேக்ஸிமம் வந்து ஃப்ளைட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் மூலியமாக தான் வந்து மக்களுக்கு வந்து மறுபடியும் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ராவல் பண்ணக்கூடிய இந்தியாவினுடைய எல்லையை வந்து கடக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து சுருக்கிக்கோங்க. இப்போதைக்கு வெளிநாடுகளுக்கான பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே சைனாவில் 10 விழுக்காடு வந்து அதோடய ரேஷியோ ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா சைனாவிலேருந்து நேபாளம் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். 2வது, ஃப்ளைட்டை மட்டுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது மூலமா இதை வந்து தடுக்க முடியாது. தரைவழி பாதையிலையும் இருக்கக்கூடிய நபர் வரக்கூடிய நபர்களை சைனா மட்டும் இல்லை, இந்தியா வந்து ஒரு தீபகற்ப நாடு அப்படிங்கிறதுனால எந்த பக்கத்தில் இருந்தனாலும் 3 பக்கத்தில் இருந்தும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு செய்ய பண்ணுறதுங்கிறது ஒரு பக்கம், வெளிநாட்டவர்களை நம்ம நாட்டுக்குள்ளே அனுமதிக்கும் போது அவங்களுக்கு கொரோனா டெஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்க வேண்டியதும்,
இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை மத்திய அரசு திறம்பட கையாள வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது. எல்லாருக்குமே நெருக்கடியான காலம், அரசுக்கு ரொம்ப சவாலான காலம். நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும், தமிழ்நாடு அரசாகட்டும் இதை ரொம்ப சிறப்பாக கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அரசினுடைய அறிவிப்புகள் மட்டும் கொஞ்சம் தாமதமாக இல்லாமல் வேகமாக வந்தது அப்படின்னா மக்கள் வந்து வெளிப்படைகிறதுக்கும் விரைந்து தன்னோட தற்காத்துக்கிறதுக்குமான வாய்ப்புகளை மக்கள் பிரகாசமாக ஏற்படுத்திக்க முடியும். மறுபடியும் ஒரு தடவை கொரோனாவை எதிர்த்து போராட வேண்டிய காலகட்டம் நமக்கு இருக்குது. நிச்சயமாக இறைவன் துணையோடு அதை நம்ம வென்று காட்ட வேண்டிய நேரமும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது.